அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான்வெஜ் டேஸ்ட்லேயே சூப்பராக பலாக்கொட்டையை வச்சு சுக்கா எப்படி செய்யணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பலாக்கொட்டை சுக்கா செய்கிறதுக்கு ஒரு ட்ரை பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்க்கும்போது கண்டிப்பாக கேஸ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பலாக்கொட்டையை டைரக்டா சேர்த்தா வேகாது, ஸோ அதுக்காக 8 விசில் குக்கர்ல உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு கேஸை பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா மசியணும். அந்த டைமுக்குள்ளனா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையுமே மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பலாக்கொட்டையை இது கூட சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகு, ஜீரகம் இது ரெண்டுத்தையுமே மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி எல்லாமே வத்துற அளவுக்கு வத்த விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் எனக்கு போதும். இதை விட இன்னும் நல்லா ட்ரை ஆகணும்னா இன்னும் 2 நிமிஷத்துக்கு தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பலாக்கொட்டை சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், சாம்பாருக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.